முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் செய்த காரியத்தால் உச்சக்கட்ட கோபத்தில் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு திருப்பமாக அமைச்சர் பொன்முடி மீது இன்னொரு வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் வந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கும் பக்கலே. அது என்ன என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்பொழுது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய வழக்கு, மேல்முறை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவருடைய மகன் கௌதம் சிகாமணி மீது வந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த வழக்கில் தற்பொழுது பொன்முடி மீது திரும்பியிருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா, இந்த செம்மண் அளவுக்கு அதிகமாக அழியதன் காரணமாக கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வந்து லாஸ் ஆனது. அதனைத் தொடர்ந்து அவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதுக்கான விசாரணையும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் வந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து பொன்முடி அவர்கள் செய்யப்பட்ட மேல்முறை வழக்கு, இந்த உச்சநீதிமன்றம் இந்த 28 கோடி ஊழல் வழக்கு என 2 வழக்கையுமே தற்பொழுது விசாரணை செய்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இன்னும் தண்டனையை வந்து நீட்டித்து போவதாக தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பொன்முடி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் இழப்பாக ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காரு, எப்படி அவரை வந்து சும்மா விடணும் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சரமாரியாக தற்பொழுது அவருடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்களை வந்து கேள்வி கேட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கிற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க என வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதனைத் தொடர்ந்து இளங்கோ அவர்களால் எந்த ஒரு பதிலுமே கொடுக்க முடியல. அதனைத் தொடர்ந்து அவருடைய மகன் கௌதம் சிகாமணி அவர் மீதும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து நீதிமன்றத்தில் கூடிய விரைவில் ஆஜராகும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கிலும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இப்போ அதிரடியாக இந்த ஒரு வழக்கில் வந்து இப்படி ஒரு திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. வேலூர் நீதிமன்றம் இந்த செம்மன் வழக்கிலேயே அமைச்சர் பொன்முடி அவர்களை வந்து விடுதலை செஞ்சு பண்ணி விட்டுருந்தாங்க. பட் அதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து தான் இப்போ உயர்நீதிமன்றம் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய அப்போ வந்து வச்சுட்டாங்க. இனிமேல் அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன ஆனாலுமே தப்பிப்பதில்லை, அந்த அளவுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்றதா சொல்கிறாங்க. இப்போது உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்க அந்த மேல்முடி வழக்கில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சைன்ற உண்டாக்கி கண்டிப்பாக இந்த வழக்கிலிருந்து பொன்முடி அவர்களுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் என்பது இன்னும் 6 ஆண்டுகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. மேல்முறை செஞ்சது மிகப்பெரிய தப்பு என அமைச்சர் பொன்முடி அவர்களே உணர்வார் அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த வழக்கிலிருந்து இன்னும் என்னென்ன திருப்பங்கள் வரப்போகிறது, பொன்முடி மீது இன்னும் என்னென்ன குற்றங்கள் நிரூபிக்க போகிறாங்க, என்னென்ன வழக்குகள் மாறப்போகிறது, பொன்முடி அவர்கள் எப்படியெல்லாம் சிக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நிறைய டைம் வந்து சிக்குவார் நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் அவர் நீங்கள் எதிர்பார்த்துற மாதிரி பக்கவாக சிக்கிட்டார். இனிமேல் பொன்முடி அவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது தான் அடுத்த கட்ட ஒரு உண்மையாகவே இருந்துட்டு வந்துட்டுருக்கு மக்களே. அதே மாதிரி திமுகவில் வந்து பொன்முடி மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே தற்பொழுது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை வந்து குறி வச்சிருக்காரு. கண்டிப்பாக இன்னும் ஒவ்வொரு வழக்குகள் எல்லாமே வந்து உச்சநீதிமன்றத்திற்கு வந்து கொண்டே இருக்கும் என நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அப்படி என்னென்ன நடக்கும்போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்னதான் நிலைமையில் இருக்காரு, எப்படி இதுலேருந்து வெளியே வர போறாரு என்பது பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.